வணக்கம் நண்பர்களே, மறுபடியும் உங்கள் எல்லாரையும் ஃபியூச்சர் தமிழ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். பிஃபோர் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாரும் ஃபியூச்சர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடையும் நான் வீடியோ உங்களுக்கு டக்குன்னு ரிசீவ் ஆகும். மறக்காமல் எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். நான் ஏன் வந்து இவ்வளோ நாளாக வந்து வீடியோ போட முடியல அப்படின்னா, எனக்கு எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. சரி வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே. நம்ம எல்லாருக்கும் தெரியும், தென்னை மரத்தை ட்ரீ ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லைங்களா. அதை இன்னும் பல வகையான பேர்களையும் சொல்கிறாங்க. தென்னை மரம் மனிதனுக்கு பல வகையில் உதவி உள்ளதாக இருக்குது. அப்படிப்பட்ட தென்னை மரத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் பட்டன் ஷெட்டிங், அதாவது குருத்துக்கள்லாம் உதிர்றது. இப்போ இது வந்து எப்படி முன்னாடி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தென்னை பிஞ்சுங்கள்லாம் நம்ம கைக்குள்ளே வச்சோம்னா அது அடங்குற மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அது வந்து முன்னாடியே என்னால் இதுக்கு இந்த அளவுக்கு நியூட்ரியன்ஸ் கொடுக்க முடியாது, அதனால் தான் இது உதிர்ந்தது அப்படின்ற அர்த்தம். இப்போ நான் கைக்குள்ளே எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, இது என் கையை விட பெருசாக இருக்குது, என்னால் கைக்குள்ளே அடக்க முடியல. அப்படின்னா இது வந்து இதுக்கு என்னால் நியூட்ரியன்ஸ் கொடுக்க முடியும், அதனால தான் நான் அதை உதிர வைக்க வேண்டிய ஸ்டேஜில் உதிர வைக்காமல் நான் இது இவ்வளோ தூரம் கொண்டாந்தேன். ஆனால் இப்போ என்னால் அதுக்கு நியூட்ரியன்ஸ் கொடுக்க முடியல, அந்த சத்துக்கள் என்னால் அதுக்கு போதுமான அளவுக்கு தர முடியல அப்படின்ற பட்சத்தில் இப்படியெல்லாம் உதிர ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி ஃபுல் டெவலப் ஆகாமல் அப்படி பாதி பாதியாக உதிர்ந்துடும். ஸோ இது வந்து ரொம்பவே சீரியஸான டேமேஜ், இதால் மகசூலை பாதிக்கப்படும். இது இப்போ எப்படி இந்த தென்னை மரத்தில் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா, அந்த தென்னையில் வந்து பார்த்திங்கன்னா கிராக்ஸ் இருந்திருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலைங்களெல்லாம் காஞ்சி போய் எரிஞ்சு போன மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்கும் எல்லோ கலரில். ஸோ இதால் மகசூலியெல்லாம் பாதிக்கப்படுதுங்களா. ஸோ இப்போ இதனால் இது எப்படி ஓவர் கம் பண்ணி வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்காக டிஎன்ஏ என்ன பண்ணாங்கன்னா, கோகோனட் டானிக், அதாவது தென்னை மர ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ரூட் ஃபீடிங் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன் அது ரூட் ஃபீடிங் அப்படின்னு தானே யோசிக்கிறேன். ஏன் வந்து நம்ம வேரில் இதை செலுத்தணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். ஏன் இதை மண்ணில் கொடுக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் கேள்வியும் வரும் இல்லையா. நம்ம மண்ணில் செலுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், மண்ணில் வந்து 2-3 வருஷம் ஆகாது மேலே வரைக்கும் அந்த நியூட்ரியன்ஸ் போய் சேரத்துக்கு. ஸோ டைம் அதிகமாக எடுக்கிறதுனால தான் நம்ம வந்து ரூட் மூலியமாக கொடுக்குறோம். ரூட் மூலியமாக கொடுத்தோம்னா 1-2 நாள்லேயே வந்து அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை எடுத்துக்கும். சரி வாங்க இப்போ அது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதுக்கு வந்து மரத்தை தள்ளி 2-3 அடி அதில் வந்து நம்ம வந்து நல்லா வந்து வேர் தெரிகிற மாதிரி தோண்டிக்கணும். அது அந்த வேரெல்லாம் தெரிகிற மாதிரி தோணுனதுக்கப்புறமா அதில் வந்து வேரை செலக்ட் பண்ணணும். அது வந்து எப்படி இருக்கணும்னா, நல்லா பிங்க் கலரில், அப்படி இல்லைனா வந்து பார்த்தோம்னா எல்லோயிஷ் ஒயிட் கலரில், அந்த மாதிரி பென்சில் திக்னஸில் இருக்கணும். அந்த மாதிரி பென்சில் திக்னஸாக இருக்கக்கூடிய வேரை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்லாண்டிங் கட்டு கொடுக்கணும். பிளேடோ இல்லை நைஃபோ வச்சு ஸ்லாண்டிங்காக ஒரு கட்டு கொடுத்துட்டு, இது இப்படி காட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் கட் கொடுக்கணும். ஸ்லாண்டிங் கட் கொடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, இந்த கோகோனட் ரூட் டானிக் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதில் ஃபுல்லாக உள்ள அடியில் வரைக்கும் போகிற அளவுக்கு கட்டிடணும். அந்த பாருங்கள் அடியில் வரைக்கும் அந்த ரூட்டு போய் அதில் டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து அது உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு ட்வைனால் வந்து பார்த்தோம்னா, இல்லை ட்வைனோ இல்லை த்ரெட்டோ வச்சு கட்டிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டே ஆர் 2 டேக்குள்ளேயே அந்த ரூட் மொத்தம் அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்கெட்டில் 200 ml இருக்கும். ஒரு மரத்துக்கு 200 ml போதுமானது. ஒரு பாக்கெட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா. நம்ம இது வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வருஷத்துக்கு 2 தடவை கொடுக்கணும், அதாவது 6 மந்த் ஒன்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ இதால் என்ன பெனிஃபிட்னு பார்ப்போம். இதால் வந்து பார்த்திங்கன்னா அந்த குலைகள்லாம் இருக்குங்களே, அந்த தென்னை குலைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். அப்புறம் அந்த எரிஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயோட தாக்கத்துலேருந்து நம்மளால் காப்பாற்றலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூக்கிற ஃபீமேலோட பூக்கிற தன்மை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். அந்த குட்டி குட்டி நட்டெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே விழாமல் ரொம்ப நாளைக்கு வந்து அது தாங்கி நிற்கும். அந்த கிராக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம கட்டுப்படுத்த முடியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னையில் வரக்கூடிய பெஸ்ட் அண்ட் டிசீஸ் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுப்படுத்தலாம். அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய கெர்னல், அதாவது அந்த உள்ளே இருக்கக்கூடிய தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அது அந்த வாட்டர் அந்த தேங்காய் தண்ணியோட குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்க்ரீஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இலை இருக்குங்களா, அந்த தென்னை மரத்தோட இலை எல்லாமே வந்து க்ரீனிஷாக இருக்கும். எரிஞ்சு போன சிம்டம்ஸ்லாம் வந்து நம்மளால் தெரியாது. அதுக்கப்புறம் மகசூலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அதிகரிக்கும். ஸோ இப்போ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா தென்னை மர தொழிலாளிங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா more than 12-20% பெனிஃபிட். ஸோ இந்த கோகோனட் டானிக் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேளாண்மை பல்கலைக்கழகம், அப்படி இல்லைன்னா வேளாண்மை கல்லூரியில் தாங்க கிடைக்கும், வேறு எங்கேயும் இது அவைலபிள் கிடையாது. ஸோ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் போய் மறக்காமல் அதை கேட்டு வாங்கி கண்டிப்பாக இந்த ரூட் ஃபிட்டிங்கை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இது தென்னை மர தொழிலாளிங்கிட்ட வந்து பகிருங்க. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எல்லோரும் ஃப்யூச்சர் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்.